அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில வழங்கப்படும் இலை விபூதி பிரசாதம் தனித்துவம் மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் தீராத தீர்க்கும் குணமுடையது சூரசம்காரம் முடிந்தவுடன் தேவர்கள் பன்னிரு மரங்களாக மாறி செந்தூரில் அருள்பாலிப்பதாக புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடாத ராசிகள் யார் அப்படிங்கிறத பத்தியும் திருச்செந்தூர்ல தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தின் மகிமையும் பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டு முழுவதுமே பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுது இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்துமே தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது மாசி திருவிழா ஆவணி திருவிழா கந்தசஷ்டி திருவிழா பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் விழா நாட்கள்ல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கோவிலில் பக்தர்கள் எளிதில் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில இலவச தரிசன வரிசை உள்ளது மேலும் இருபது போன்ற கட்டண கட்டண வரிசைகளும் தனித்தனியாக தரிசன செல்லும் பக்தர்கள் கோவில் மகா மண்டபத்துல இருந்து ஒன்றாக சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க இதையடுத்து இரநூத்தி ஐம்பது கட்டண தரிசன வரிசையில செல்லும் பக்தர்களுக்கு லட்டு மற்றும் இலை விபூதி பிரசாதம் வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கு சூரசம்காரத்துடன் போரில் வென்றும் மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடன் வைத்துக்கொண்ட முருகப்பெருமான் திருச்செந்தூர் திருத்தலம் ஜெயந்திபுரம் என்றழைக்கப்படுகிறது இந்த புண்ணிய தலத்தில் தினமும் காலையில பக்தர்கள் பன்னீர் இலைகளில் விபூதி வைத்து பிரசாதமாக வழங்கப்படுறாங்க கடற்கரையில் அசுரர்களை வதம் செய்த பின்னர் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் ஜெயந்திநாதராக சுப்பிரமணியராக எழுந்தருளி அருள்பாலிக்கிறாரு முருகனின் பெருமையை துதித்து தேவர்கள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளங்கும் பன்னிரு மரங்களாக இந்த இடத்துல தோன்றியிருக்கிறதாக புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு பன்னீர் இலைகளில் காணப்படும் பனிரெண்டு நரம்புகள் முருகனது பன்னிரு கைகளை நினைவூட்டுவதாக அமைஞ்சிருக்கு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமாடுதுறை ஆயுதத்தைச் சேர்ந்த ஸ்ரீ தேசிங்கமூர்த்தி தம்பி பிரான்கள் செந்தூர் மேல் கோபுரத்தை நிர்மணிச்சிருக்காரு மற்றும் பொருள் பற்றாக்குறை ஏற்பட கூலி ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதி கொடுத்து துண்டிக்கை விநாயகர் கோவிலை தாண்டி சென்ற பின்பு திறந்து பார்க்கும்படி கூறியிருக்காங்க அதன்படி திறந்து பார்த்தபோது தத்தம் வேலைக்குரிய கூலி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மெய் செலுத்ததாகவும் கோவில் வரலாற்று குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சூரமர்மன மதம் செய்து முடிந்த பின்பு கா பேய் காயங்கள் ஆற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பனிரெண்டு கைகளால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்று தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமான் தனது பனிரெண்டு கரங்களால் விஸ்வாமித்திரனின் காச நோய் நீங்குவதற்கு திருநேரு அழித்ததன் தர்ப்பணம் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் தாரகாசூரனை வதம் செய்வதும் வலிப்பு காசம் குஷ்டம் சுரம் குடல் குடல்பூன் நோய் போன்ற மனபயம் என்னும் நோய்கள் அனைத்துக்குமே பன்னீர் இறைகளில் வைத்து தரப்படும் திருநீற்ற பார்த்த மாத்திரத்திலே பரந்தோடி மறைந்துவிடும் ஆதி சங்கரர் திருச்செந்தூர்ல பாடிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகள்ல ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதால அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கு இருக்கும் இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதும் இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்னும் அடைமொழியுடன் திருச்சிர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க கடதவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மனை தேவர்கள் துன்புறுத்திருக்கான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்று கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு இவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருக பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காரு தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பியிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறத்து யுத்தத்திற்கு அலைக்கோவல் விடுத்துறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இந்த இடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் அறுபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டது என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்கு திருக்கோவில் சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியாக எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் மேற்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என இரு வேறு பெயர்களின் சன்னதிகள் அருள் சொல்லப்பட்டிருக்கு சூரபத்மன ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காரு இதனால முருகப்பெருமானின் வலது களத்துல தாமரை மலர்கள் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காட்டுறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பிறகு வெண்ணிற ஆடை சாற்றாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகள் அணிவித்து வரதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணி நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு இங்கு முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் போன்றவை பிடித்தமான உணவாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோலத்தாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கரைத்து விடுவாங்க இதற்கு கங்கா பூஜை என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே